மிஸ் பண்ணிடாதீங்க. மாணவர்கள் கல்வி கடன் பெற இன்று சிறப்பு முகாம். என்னென்ன சான்றிதழ்கள் தேவை தெரியுமா? சேலத்தில் இன்று சிறப்பு கல்வி கடன் முகாம் நடைபெறுகிறது. கல்வி கடன் பெற விரும்பும் மாணவர்கள் தங்களது ஆவணங்களுடன் நேரில் பங்கேற்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏராளமான மாணவர்களிடம் படிப்பில் திறமை இருந்தும் குடும்ப சூழ்நிலை மற்றும் வசதி இல்லாததால் படிக்க முடியாமல் போகிறது. இந்த நிலைகள் தான் வசதியற்ற மாணவர்கள் படிக்க ஏதுவாக வங்கிகளில் கல்வி கடன் வழங்கப்பட்டும் வருகிறது. மாணவர்கள் கல்வி பயில உதவும் வகையில் கல்வி கடன் பெற அரசுகள் பல்வேறு உதவிகளையும் செய்து வருகிறது. அந்த வகையில் இன்று சிறப்பு கல்வி கடன் முகாம்கள் சேலம் மாவட்டம் ஆர்பி சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கல்வி கடன் மேளா நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு எளிதாக கல்வி கடன் பெறுமாறு மாணவர்கள் பெற்றோருக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் மற்றும் பூசாரிப்பட்டி ஊராட்சியில் உள்ள ஆர்பி சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி கடன் மேளா நடைபெறுகிறது. இந்த முகாமில் கல்வி கடன் தேவைப்படும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றும் வெளி மாவட்டங்களில் குடியிருந்து சேலம் மாவட்டத்தில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடையும் வகையில் தேவையான விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று நடைபெறவுள்ள கல்வி கடன் மேளாவில் ஏற்கனவே கல்வி கடன் வேண்டி விண்ணப்பித்தவர்கள் மட்டுமல்லாமல் புதிதாக கல்வி கடன் தேவைப்படுபவர்கள் நேரடியாக இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே வங்கிகளில் கல்வி கடன் விண்ணப்பித்து நிலுவையில் உள்ளவர்களும் புதிதாக கல்வி கடன் பெற விரும்புபவர்களும் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு டிப்ளமோ மற்றும் ITI படிப்பதற்கும், 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு பட்டப்படிப்பு படிப்பதற்கும், கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு முதல் 4ஆம் ஆண்டு வரை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், முதுநிலை கல்வி படித்துக் கொண்டிருப்ப மாணவ மாணவிகளுக்கும் கல்வி கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படுகிறது. மேலும் மேல் குறிப்பிட்ட கல்வி கடனை பெற விரும்பும் மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு மதிப்பு சான்றிதழ் மற்றும் 12ஆம் வகுப்பு பதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் ரேஷன் கார்டு நகல் மற்றும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் கல்லூரி அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கல்வி கடன் விவரம் மற்றும் முதல் பட்டதாரி சான்றிதழ் மற்றும் வித்யாலட்சுமி ஜன் சமார்த் இணையதளத்தில் பதிவு செய்திருந்தால் அதன் விண்ணப்பிக நகல் மற்றும் 2 பாஸ்போர்ட் புகைப்படம் ஆகிய ஆவணங்களை கல்வி கடன் பெற விண்ணப்பிக்க ஏதுவாக கொண்டு வர வேண்டும். இக்கல்வி கடன் மேளாவில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 44 வங்கிகள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் வழங்கும் கல்வி கடன் விண்ணப்பத்தினை உடனடியாக பரிசீலித்து கடன் வழங்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.